ஒரு ஊருனா அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு ஒரு பெருமை இருக்கும். தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்குள்ள தான் இருக்கு, ஆனா இது தமிழ்நாடு, இதுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. அந்த பெருமைக்கு காரணம் நம்முடைய கலாச்சாரமும் இதுவரைக்கும் நம்ம கட்டி காத்த நம்முடைய பாரம்பரியமும் தான். அதனால தான் தமிழனோட பெருமையை உலக அரங்கில் பல்வேறு நாடுகள் இன்னைக்கு உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்மளை பற்றி அவங்க பெருமையாக பேசுறதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் இன்னமும் உயிர்ப்போட இருக்கக்கூடிய கிராமங்கள் தான். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஒழுக்கமும் நாகரிகமும் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் ஒட்டுமொத்த புதையலாக புதஞ்சு கிடக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களில் தான். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள்ல கம்பீரமா வீரத்தோட அடையாளமா இருக்கிறது சிவகங்கை மாவட்டம். அங்கே இருக்கிற பலநூறு கிராமங்களில் ஒன்று தான் இந்த ஆலவிளாம்பட்டி. ஆரம்பத்தில் வெறும் 7 குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே குடிபெயர்ந்து தன்னோட வம்சத்தை விருத்தி பண்ணியிருக்காங்க. நாம் பேய்க்கு பயப்படுவோம், ஆனால் சாமிக்கு நிச்சய மரியாதை கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த கிராமத்து மக்களும் தன்னோட குலசாமிக்கு தான் முதல் மரியாதையை செலுத்துகிறாங்க. அந்த குலசாமி கொடுத்த வாக்கு, அதுக்காக முன்னோர்கள் செஞ்சு கொடுத்த சத்தியம், இதுக்காக கட்டுப்பட்டு இன்ன வரைக்கும் ஊர் பெருமையை காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆலவிளாம்பட்டி மக்கள். அதுதான் இந்த கிராமத்தோட முகப்பில் கல்வெட்டாக வெட்டி எழுதி வச்சுருக்காங்க. நாங்கள் குடிக்க மாட்டோம், வரதட்சணை வாங்க மாட்டோம், இது எங்கள் குலசாமி மேலே சத்தியோன்னு எழுதி வச்சுருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊர்லேயும் நீங்கள் பார்க்கவே முடியாது. சரி, ஊர் முகப்பில் எழுதி வைக்கிறது ரைட்டு, இதையெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க? அதுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சம்மதம் தெரிவித்தாங்க? முதல்ல இந்த பழக்கம் இந்த ஊருக்கு எப்படி வந்துச்சு? ஒரு பெரிய கதை சொல்ல ஆரம்பித்தார் ஆலவிளாம்பட்டி கருப்பையான்னு. ஊர் ஆலவிளாம்பட்டி ஒரு சிறிய கிராமம், 220 குடியிருப்பு இருக்குது. இங்கே எல்லாரும் ஒரே இனம், ஆமாம், பூரா விவசாயிகள். ஆமாம், இளைஞர்கள் பூரா வெளிநாட்டில் நிறையா இருக்கா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கத்தர்புடி இருக்கா எல்லோரும். எங்களுக்கு முக்கிய தொழில் விவசாயம். நாங்கள் எப்போ எங்கள் முன்னோர்கள் வந்தாங்கன்னா வடக்கிருந்து வந்தவங்க, பொன்னவராதிக்கு அங்கிட்டு ரொம்ப தூரம், 1282 வந்திருக்கா. சாலியை வாங்கினா சகாப்த ஆண்டு வந்திருக்கா. எப்படி வந்திருக்காங்கன்னா, அங்கேருந்து எங்களுடைய குலதெய்வம் பொன்னழகி அம்மன் ராமசாமி, அந்த சாமி சத்திய வாக்கு வாங்கிட்டு நாங்கள் எந்த காலத்துலேயும் குடிக்கிறதில்லைன்னு வாங்கியிருக்கா சத்திய வாக்கு. அந்த சத்திய வாக்கு போடி முன்னோர்கள் இருந்தே தொண்டு தொட்டு வருது இங்கே எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு இருக்கு. யாரும் மது போதை அருந்தக்கூடாது, குடிச்சுப்பிட்டு யாரும் உள்ளுக்கு ஊருக்குள்ளே வரப்படாது. அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இன்னமும் இருக்கிறேன். நாங்கள் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணாலும் வரதட்சணை கொடுக்கவும் மாட்டேன், நாங்கள் போய் பொண்ணு கேட்டாலும் கேட்கவும் மாட்டேன். மற்ற ஊர்லலாம் பெண் குழந்தைகள் பிறந்தால் பெற்றவங்க அழுவாங்க, ஆனால் எங்கள் ஊரில் பெண் குழந்தைகள் பிறந்தாலும் அது புகுந்த வீட்டுக்கு போனாலும் நாங்கள் அளவும் தேவையில்லை, அதுக்கான எந்த அவசியமும் எங்களுக்கு வந்ததே இல்லை. ஏன்னா நாங்கள் பொண்ணு கொடுக்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி வரதட்சணை அப்படிங்கிற அந்த பொருளாசை அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருக்கும். அதனால் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நாங்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதே சுற்றுப்பட்டில் இருக்கக்கூடிய 16 கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்கள் உறவு முறைகளுக்குள்ளே தான். ஆனால் ஊர் கட்டுப்பாட்டை மீறி நாங்கள் இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்லைன்னு சொல்கிறாரு கருப்பையான்னு. என்ன ஒரு மதிப்புனா, நாங்கள் ஒரு கல்வெட்டே அடித்து வச்சுருக்கோம் ரோட்டு மேலே, யாரும் வரதட்சணை வாங்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, மதுபோதை அருந்திக்கிட்டு உள்ளுக்கு ஊருக்குள்ளே வரப்படாது அப்படிலாம் வச்சுருக்கா. அதனால் அதை படித்து பார்த்துட்டே ரொம்ப பேர் இந்த மாதிரி கரெக்டாக பண்ண மாட்டேன். ரெண்டாவது, கலெக்டர்லாம் ஏற்கனவே வந்து பாராட்டி எங்கள் ஊரை பற்றி சில அவார்டும் கொடுத்துருக்கா, பரிசு எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆ, இருக்கு பேர் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கா. ஆலவிளாம்பட்டிங்கிறது ஒரு கட்டுப்பாடான ஊர், எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க வர மாட்டாங்க, அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணி சொல்லி பாராட்டியிருக்கா. என் பேர் கருப்பையா. அதே மாதிரி இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் ஒரு பிரச்சனைனா நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிற்க மாட்டோம், இந்த ஊர் திண்ணையில் உட்காந்து பேசுவோம்.
பஞ்சாயத்தை கூட்டுவோம். பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஊர் கட்டுப்பாட்டை மீறுறவங்களுக்கு தண்டனையும் இருக்குது. ஆனால் ஊர் கட்டுப்பாட்டை மீறி செய்கிறதுக்கு இங்கே யாருக்குமே தைரியம் கிடையாது. கிராம பஞ்சாயத்தை மீறினா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம், இல்லைன்னா அவங்களே ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆரம்பத்தில் 500 தலைக்கட்டு இந்த ஊரில் இருந்தது. காலப்போக்கில் கட்டுப்பாடு அதிகமானதுனால இப்போ ஆலவிளாம்பட்டியில் 200 தலைக்கட்டு மக்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க. நாங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனைங்கும் போது நாங்கள் ஒரு 16 கிராமம் நாங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கோம். ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே சொல்லி நாங்கள் அதை தீர்த்து வச்சுக்கிறோம். நாங்கள் முடிச்சுக்கிடுவோம், அதை முடிச்சுக்கிடுவோம். பெரும்பாலும் வெளியில் போக மாட்டான், ஸ்டேஷன் அது இதுன்னு போக மாட்டான். எல்லோரும் இங்கே நிறையா பூத்தொழிலாம் நிறையா இருக்குது. இங்கே பூ வியாபாரத்துக்கு போகிறது பண்ணுறது இப்படி இருக்க விவசாயம் மெயின் பிரச்சனை. விவசாயம் தான் பண்ணுவா. எல்லோரும் நல்ல உழைப்பாளிகள் பூரான் நல்லா பண்ணுவா. ரொம்ப கட்டுப்பாடான ஊர், இன்றைக்கு வரைக்கும் கட்டுப்பாடான ஊர் தான். ஒரு முக்கியமான பிரச்சனைங்கும் போது ஒரு பொது ஸ்தானத்தில் கூடி நாங்கள் எல்லாம் பேசி தீர்த்துக்கிடுவோம். ஊருக்குள்ளே அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தான் வீடுகளும் இருக்குது. கிராமம் காலியாக இருந்தாலும் இந்த மக்களோட மனசனவோ ஒழுக்கத்தால் நிறைஞ்சு கிடக்கு. ஊருக்காகவும் அந்த பேருக்காகவும் அந்த பேர் வச்சுருக்க பெருமைக்காகவும் இன்ன வரைக்கும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒழுக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆலவிளாம்பட்டி கிராம மக்கள். இந்த ஆலவிளாம்பட்டி கிராம மக்கள் சாதாரண விவசாயிகள் தான். இவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு பணபலம்லாம் இல்லை. ஆனால் ஊருக்குள்ளே ஒரு தப்பு நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஊரை சுற்றி சிசிடிவி கேமராலாம் பொருத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படிங்கிறத ப்ரூஃபோட ஊரில் இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் பேசிடுறாங்க. அப்போது இது தவறுன்னு ஊர்ஜினம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இளைஞனோ சம்மந்தப்பட்ட குடும்பமோ அந்த ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வேறு எவ்வளவோ கிராமங்கள் இருக்குது, அந்த கிராமங்களை தேடி ஓடிடுவாங்க. சில பேர் தன்னுடைய ஊரை விட்டு காலி பண்ணி வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்படி வெளிநாடுகளுக்கு போனவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இந்த ஊர் எல்லையை காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா, ஏன் ஒரு கூடி தேர் எடுக்கணும், ஒரு விழா நடக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊரில் வந்து கலந்துக்கணும்ல. அந்த மாதிரியான விசேஷங்களுக்கு உள்ளே நுழையும் போது கூட ஊர் முச்சத்தில் வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் உள்ளே வரணும். என்ன வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஆதரிக்க மாட்டேன், வரதட்சணை வாங்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். நான் ஊருக்கு எல்லைக்குள்ளே காலடி எடுத்து வச்ச நாள்லேருந்து ஊர் எல்லையை தாண்டற வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன், சாராய வாடையே என்கிட்ட அடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை கொடுத்துடுத்தா ஊருக்குள்ளேயே கால் வைக்கணும். எவ்வளோ கிரேட்டில், நாமளும் அதே தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட கிராமங்கள்லாம் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கிறதுனால தான் தமிழ்நாடை உலக அரங்கில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. உலக அளவில் தமிழனோட பெருமை எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிராமங்களை தொடர்ந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி வேறொரு கிராமத்தை பற்றின வேறொரு களத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.